வணக்கம் மதுரை வீரன் டு மாமன்னன் என்ன மெட்ராஸ் டு பாண்டிச்சேர் மாதிரி பஸ் ரூட் மாதிரியே பேசுறியே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் அப்படின்னா இப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு மதுரை வீரன் சினிமாவிலேருந்து மாமன்னன் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு தமிழ் சினிமா எவ்வளவு சிரமப்பட்டிருக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் மாமன்னன் இந்த படத்தை வெளிவண்ணதுலேருந்து ஆதரவு கருத்துக்கள் வருது எதிரான கருத்துக்கள் வருது இந்த படம் வசூலே பண்ணலை அப்படின்னு ஒரு தரப்பு இல்லை ரொம்ப அழகாக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு இதுக்கு நடுவில் அந்த படத்தோட இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து கார் பரிசு கொடுத்துருக்காரு இதில் ஒரு சில பேர் இது வந்து ஒரு சாதி படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சாதி படம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது எப்படியா இருந்தாலும் உண்மையிலே ஒரு சிறந்த படைப்பு அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம் ஏன் அப்படின்னா எது ஒரு சிறந்த படைப்பு அப்படின்னா எந்த ஒரு படைப்பு மனித மனங்களில் இருக்கக்கூடிய அழுக்க கழுவ முயற்சி பண்ணதோ அதுதான் ஆக படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மனித மனங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு அழுக்குகளை கழுவ இந்த படம் முயற்சி பண்ணிதா அப்படின்னா பண்ணது ஏன் அப்படின்னா காலமாக புனிதம் தீட்டு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு புனிதம் அப்படின்னா ஆக சிறந்தது கடவுளுக்கு ஒப்பானது தீட்டு அப்படிங்கிறது சாத்தானுக்கு ஒப்பானது அதை விட கீழே அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் பசு அப்படிதான் புனிதம் புனிதன் அப்படிங்கிற காலகட்டத்தில் முதல் முதலா ஒரு பன்றிக்குட்டியை ரொம்ப அழகா இறகு முளைச்ச பன்றிக்குட்டி கதாநாயகன் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க கதாநாயகி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க நாயகனுடைய தாய் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க இப்படி ஒரு பன்றி குட்டியை ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அழகான படமாக இந்த படம் இருக்கு இன்னொன்று நான் பார்த்தது இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உட்கார்றது நாட்டில் உட்கார்றதுதான் பிரச்சனை ஏன்னா யாரும் சமமாக உட்காரக்கூடாது அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் நடைமுறையில் ந நடைமுறையில் பிரச்சனையான ஒரு விஷயம் அதுலேயும் வெள்ளக்காரங்காலத்தில் உட்காரலாம் அப்படிங்கிற சேரில் உட்காரலாம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை போட்டு கிட்டத்தட்ட நூப்ப நூற்றி ஐம்பது வருஷம் ஆகியும் கூட இன்னைக்கு கூட ஒரு ஜனாதிபதி சேரில் அவர் உட்காந்துட முடியும் அதே நேரத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய டீக்கடையில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் கொஞ்சம் கூட எதார்த்த எந்தவித சலனமும் இல்லாமல் ஒரு கிராமத்து டீக்கடையில் உட்கார முடியுமா அப்படின்னா பல இடங்கள்ல அது இன்னைக்கும் தான் இருக்கு அந்த உட்கார்ற காட்சியை ரொம்ப அழகாவே பயன் எடுத்திருப்பாரு மாரி செல்வராஜ் நீ உட்கார சொன்னியா அப்படிங்கிற கேள்வி கேட்கறது உண்மையிலே சாட்டையில் அடித்தது மாதிரியான அந்த இடத்த கொண்டு வந்திருப்பாரு இப்படி பல வகையான இடங்களை கொண்டு அழகா சேர்த்துருக்கக்கூடியது இந்த மாமன்னன் திரைப்படம் இது சாதி பெருமை பேசக்கூடிய படமா அப்படின்னா இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பேசக்கூடிய படம் ஏன் அப்படின்னா பல்லுவன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு சொல்லல எல்லா உயிருக்கும்னு சொல்லியிருக்கான் அவனை வாய்க்கிலே நம்ம பேசுறோம் ஆனா மனிதர்களுக்குள்ள உக்காடுறதுக்கு தொட்டு பேசுறதுக்கு இன்னைக்கும் பேதம் பார்க்கக்கூடிய இந்த சூழல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி இந்த படம் முடியுது ஏன் என்ன ஒரே ஒரு விஷயத்தை சொன்னா சொற்பதுமே நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்திய நாட்டில் குடியரசுத் தலைவராக கூட ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் வர முடியும் அதே நேரத்தில் ஒரு உள்ளூருக்குள்ள கிராமத்தில் ஒருத்தர் டீக்கடை வைக்க முடியுமா வச்சா எல்லாரும் வந்து குடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய தான் இருக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மாமன்னன் திரைப்படம் இந்த மாமன்னன் திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருந்ததியர் சம்பந்தப்பட்ட திரைப்படம் திரைப்படங்கள் வரவே இல்லையா அப்படின்னா வந்திருக்கு ஆனால் காலகட்டம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆரம்ப காலத்தில் பி எச் சின்னப்பா காலகட்டத்தில் ஒரு படம் வந்துச்சு காத்தவராயன் அப்படிங்கிற படம் காத்தவராயன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா அவன் சிவனுடைய பிள்ளை பூங்காவனத்தை காக்கிறதுக்காக இங்கே வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி படம் தொடங்கும் பல மாயங்களோட வந்த திரைப்படம் அந்த படத்தில் கூட அவனை ஒடுக்கப்பட்டவன் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல ஏன்னா அதுக்கடுத்த காலகட்டம் மதுரை வீரன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய நடிப்பில் வெளிவந்த படம் இந்த படத்தில் கூட அருந்ததியரால் எடுத்து வடக்கு வழக்கப்படுவானை தவிர அதே நேரத்தில் அவன் பிறந்தது வந்து ஒரு ஐயர் வீட்டில் அப்படிங்கிறது மாதிரி தான் படத்துடைய கதை போகும் அது காரணம் என்னென்னா அந்த அப்படி ஒருவேளை இனத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொன்னால் படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற பயம் கூட அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு இதை நம்ம குறை சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் குறை சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை சினிமா அப்படிங்கிறது பிவி சின்னப்பா காலகட்டத்தில் பிறந்த குழந்தை அந்த குழந்தை ஏன் நடந்து ஓடலை அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த காலகட்டத்துக்கு சினிமாவுடைய வளர்ச்சி அதே மாதிரி அதுக்கடுத்து மக்கள் நிலம் எம்ஜிஆருடைய காலகட்டம் அப்படிங்கிறது அது ஐம்பத்தி ஆறுங்கிறது ஒரு குழந்தை வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்க ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது சினிமா உடைய அப்படி வளர்ச்சி அப்படி வகர வர வர அதுக்கு பின்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படங்கள் வந்துச்சா அப்படின்னா ஒன்று ரெண்டு படங்கள் வந்திருக்கு அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சா அப்படின்னா பேசு பெரிய அளவுக்கு இல்லை ஏதாவது பிரச்சனைகளை பேசியிருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலித் இலக்கிய வளர்ச்சி அதுக்கடுத்து தலித் தலித்துக்கான சினிமாக்கள் இப்படி சினிமாக்கள் வந்த பிறகு இன்றைக்கு இந்த மாதிரியான வாழ்வியலை சொல்கிறதுக்கு வழிகளை சொல்கிறதுக்கு ஒரு படம் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி எல்லா மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வழிகளை பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்திருக்கு அந்த வகையில் இந்த படத்தை பற்றி சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் நன்றி வணக்கம்